இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், நாளை 5/4/2021 பங்குனி மாதம் 23 தேதி திங்கட்கிழமைக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதாவது நாளை காலை 7:58 வரை அஷ்டமி திதி, பின்பு நவமி திதி. நாளை காலை 6:41 வரை பூராடம், அதிகாலை 5:24 வரை உத்திராடம், பின்பு திருவோணம் நட்சத்திரம். நாளை காலை 6:30 முதல் 7:30 வரை நல நேரங்க. மாலை 4:30 முதல் 5:30 வரை. நாளை யோகம் சித்த மற்றும் மரண யோகம். நாளை சூலம் கிழக்கு ராகுகாலம், 7:30 முதல் 9:00 வரை. குளிகை 1:30 முதல் 3:00 வரைங்க. யமகண்டம் 10:30 முதல் 12:00 வரை. நாளை காலை கௌரி நல நேரம், 9:30 முதல் 10:30 வரை. மாலை 7:30 முதல் 8:30 வரைங்க. எனவே ஏப்ரல் மாதமான நாளை திங்கட்கிழமை கவனமாக இருக்க வேண்டிய 2 ராசிக்காரர்கள் மற்றும் நன்மை அளிக்கும் விதமாக இருக்கும் 7 ராசிக்காரர்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளை கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக மிதுனம் ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் நாளை மறைமுக பிரச்சனைகள் உண்டாகலாங்க. திட்டமிட்ட சில காரியங்கள் காலதாமதமாக நடைபெறும். வியாபாரத்தில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. உடனிருப்பவர்களிடம் பகையை மறந்து நிதானத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும். மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்குங்க. எனவே நாளை நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்டையின் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருக சீரிய நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நிதானத்துடன் செயல்பட வேண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இரண்டாவதாக நாளை கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர் விருச்சகம் ராசிக்காரர்கள். நாளை உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் அனுகூலமும் உண்டாகுங்க. சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீங்க. வீடு வாகனங்களை சீர் செய்வீங்க. அதே போல விவாதங்களை தவிர்ப்பதும் நல்லதுங்க. உத்தியோகத்தில் ஞாபக மறதியால் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். புதிய விஷயங்களுக்காக அலைச்சல்கள் அதிகரிக்குங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு திறமைக்கேற்ப பலன்களும் கிடைக்குங்க. கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும். உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்டையின் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் நீங்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். நாளை அதிர்ஷ்டம் அளிக்கும் வகையில் இருக்கும் ராசிகளில் முதலாவதாக மேசம் ராசிக்காரர்கள். நாளை பழைய நினைவுகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுங்க. பொது காரியங்களில் ஈடுபாடும் உண்டாகும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீங்க. நெருக்கமானவங்களுக்காக சில செலவுகளை செய்து மனம் மகிழ்வீங்க. பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் உதவிகள் கிடைக்குங்க. உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்டையின் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அடுத்ததாக ரிஷபம் ராசிக்காரர்கள். வியாபாரம் தொடர்பான புதிய பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். வீட்டை விருப்பம் போல் மாற்றி அமைப்பீங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்குங்க. உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை தேற்கு, அதிர்ஷ்டையின் 5, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். ரோகி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்குங்க. மிருக சிறிசு நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு அதிகரிக்கும். கடகம் ராசிக்காரர்களே, நாளை குடும்பத்தில் உங்களின் கருத்துக்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் புதிய அதிகாரிகளிடம் உங்களின் மீதான மதிப்புகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்களின் தொடர்பு கிடைக்குங்க. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. திறமைக்கேற்ற பாராட்டுகள் கிடைக்குங்க. உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்டையின் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு
மதிப்புகள் அதிகரிக்குங்க. ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள், உங்களுக்கு நாளை உறவினர்களால் ஆதாயம் உண்டாகுங்க. இழப்பறியான சில பணிகளை செய்து முடிப்பீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பயணங்களால் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகுங்க. சாதுரியமான செயல்பாடுகளின் மூலம் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க. சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக அமையும். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கு நாளை புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்து அதில் வெற்றி அடைவீங்க. அண்டை அயலாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். மகரம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு நாளை எந்த செயலையும் மன உறுதியோடு செய்து முடிப்பீங்க. உடன் பிறந்தவர்களுக்கு உதவியாக இருப்பாங்க. வியாபாரத்தில் லாபம் திருப்திகரமாக இருக்குங்க. நண்பர்களின் எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். முன்னேற்றமான புதிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் வாழ்க்கை துணைவழி உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்கும். அவிட்டர் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகுங்க. அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு நாளை பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனைகள் அதிகரிக்கும். வாழ்க்கையினுடன் மன வருத்தங்கள் ஏற்படும். சிலருக்கு திடீர் பண வரவுகள் உண்டாகும். எதிரிகள் வகையில் ஏற்பட்ட இன்னல்கள் நீங்குங்க. உத்தியோகத்தில் திறமைக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த குழப்பங்கள் அகலும். உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புரட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் ஏற்படும். உத்திராட்டத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவுகள் மேம்படுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் அகலும். இவ்வாறு நாளை மேசம், ரிஷபம், கடகம், துலாம், தனுசு, மகரம் மற்றும் மீனம் ராசிக்காரர்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்குங்க. இன்னும் பிற ராசிகளான சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நாளை மனதில் தோன்றும் செயல்களை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களின் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையுங்க. வழக்கு தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாகவும் முடியும். மனதிலிருந்து வந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் உண்டாகும். கன்னிராசிக்காரர்களே, உங்களுக்கு நாளை வியாபாரத்தில் பழைய சரக்குகளை அலைச்சல்களுக்கு பின்பு விற்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத சில மாற்றங்கள் உண்டாகும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்குங்க. செயல்பாடுகளில் புத்தி கூர்மை வெளிப்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கற்ற கலைகளால் எதிர்பாராத லாபமும் உண்டாகும். உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்தி கூர்மை வெளிப்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகுங்க. அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்கள், உங்களுக்கு நாளை நண்பர்களின் உதவிகளால் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறையுங்க. எதிர்பாராத செலவுகளும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளிகள் குறையுங்க. வியாபாரம் தொடர்பான முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் குறையுங்க. உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். மேலதிகாரிகள் உங்களை நாளை பாராட்டவும் செய்வாங்க. உங்களுடைய கையிருப்புகள் கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றதுங்க. எனவே செலவுகளில் கொஞ்சம் கவனமாகவும் இருங்க. உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை தீர்க்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். அவிட்டன் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்குங்க. புரட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். எனவே இன்னும் பிற ராசிகளான
பலன்களையும் தெரிந்து கொண்டாங்க. இவ்வாறு உங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் நாளை கிடைக்கும் என்று ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்கு. நாளை சந்திராஷ்டமம் மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு. எனவே மிருகசிரிச நட்சத்திரக்காரர்கள் மற்றும் மிதுனம் மற்றும் விருச்சம் ராசிக்காரர்கள் நாளை சற்று நிதானத்துடன் இருக்க வேண்டுங்க. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனமாக செல்ல வேண்டும். அதே போல் மற்றவர்களுடன் பேசும் பொழுதும் ஒரு முறைக்கேறு முறை நன்றாக யோசித்து நிதானத்துடன் பேச வேண்டுங்க. எனவே நாளைக்கான 5/4/2021 திங்கட்கிழமைக்கான ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.